கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதரி சகோதரிகளுக்கு காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 6, தலைப்பு புதிய சிருஷ்டி, பக்கம் எண் 57, முதலாவது பேரா. வாசிப்பு: புது சிருஷ்டி. முதல் பேராகிராஃப். சுவிசேஷ யுகத்திலுள்ள சபை ஒரு புது சிருஷ்டி என்று வேதத்தில் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்கிற அதன் இறுதியான அங்கத்தினர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டிகள் என்று விசேஷமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 5:17. வசனம்: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. துரதிர்ஷ்ட வசமாக முற்றும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூட தெய்வீக வெளிப்பாட்டினால் வந்த வார்த்தைகளை கலங்கிய தெளிவற்ற முறையில் வாசிப்பது வழக்கமாகிவிட்டது. இது அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு முழு கருத்தை கொடுக்க தவறுகிறது. மேலும் வாசிப்பவன் அதிகமாக முழுமையாக சீசத்துவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தெய்வீக வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையுடன் தொடர்ந்து முறையாக வாசிப்பதினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகமான ஆசீர்வாதத்தையும் ஆறுதலையும் அறிவையும் பெறாதபடிக்கு அது தடை பண்ணுகிறது. இவ்வளவு பெரிய கஷ்டமான நிலை வருவதற்கு காரணம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற சாதாரண வாசகர்கள் அந்த வார்த்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் ஒரு கடமையாக அல்லது நேரம் இருக்கும்போது கடனுக்கென்று வாசிப்பதே ஆகும். அப்படி வாசிக்கும்போது அவர்களுக்கு தெய்வீக திட்டத்தை குறித்து ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் உடனடியாக வேத வியாக்கியான புத்தகங்களையும் ஞான உபதேசத்தையும் தேடுகிறார்கள். இந்த வியாக்கியானங்களும் நமது ஆசிரியர்களும் சீயோனின் யாத்திரிகர்களை தெய்வீக திட்டத்திற்கும் குணாதிசயங்களுக்கும் தெளிவான அறிவிற்கும் நேராக வழிநடத்துகிற உதவிக்கரங்களாக இருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேக தடவைகளில் அவைகள் மாறாக இருக்கின்றன. அநேக நேரங்களில் அவைகள் நம் கண்ணை மறைக்கின்றன, நமது சிந்தையை குழப்புகின்றன. தேவனுடைய வார்த்தையை தவறான முறையில் காட்டுகின்றன. ஆகவே அவைகளில் நம்பிக்கை வைப்பவர்கள் வெளிச்சத்துக்கு நேராக வழிநடத்தப்படுவதற்கு பதில் அதற்கு எதிர்மாறாக நடத்தப்படுகிறார்கள். விளக்கம்: இந்த பகுதியில் இருக்கிற மைய கருத்து என்னென்னா, புதிய சிருஷ்டியும் வேத வாசிக்கும் முறையும். ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் வேதம் வாசிக்கிற முறை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்து நமக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து சத்தியம்தான். அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சிக்கிட்டால் தான் அவர் நம்மகிட்ட பேசுகிறது நமக்கு புரியும். எப்படி சீஷர்கள் கிறிஸ்துவின் வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ, அதுபோல் அந்த சீஷத்துவ ஆவியோடு நம்ம வசனம் நம்மகிட்ட என்ன பேச போதுன்றதுக்காக காத்துட்ருக்கணும். அதை ஒரு சடங்காச்சாரமாகவோ இல்லை ஒரு பொழுதுபோக்காகவோ இல்லை ஒரு கட்டாயத்தின் அடிப்படையிலோ அதை நம்ம படித்தோம் அப்படின்னா அதை நம்ம தவறாக புரிஞ்சிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தேவன் நமக்கு கொடுக்க
கொடுக்க சித்தமாக இருக்கிற தெய்வீக வெளிப்பாடை வந்து நம்ம புரிஞ்சிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பாயிரும். அது பெரும்பான்மையான நேரங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது அதை நம்மளோட சுய சிந்தையினாலவோ இல்லை சுய கருத்துக்களை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா சத்தியம் நமக்குள்ளே செயல்படலைனாலும் அது மட்டும் இல்லை.